1989 அபூர்வ சகோதரர்கள் புதிய பாதை, 2024 இந்தியன் டூ இப்பவும் வந்து புதிய பாதை. அந்த புதிய பாதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எம்டி கிரவுண்டில் வெட்டவெளியில் ஒரு 13 பசங்களை வச்சுக்கிட்டு அந்த புதிய பாதையில் வந்து ஒரு கதை நடைய வந்து ஆரம்பித்தார் பார்த்திபன் அவர்கள். இந்த படத்தை பார்க்கறதுக்கு காரணம் அவருடைய பேர் தான் பார்த்திபன். பேர்லேயே வந்து பார் அப்படின்னு வச்சிருக்கனால அவர் படத்தை எப்படி நம்ம வந்து பார்க்காம இருக்க முடியும். அதுக்காகவே அவர் படத்தை போய் நான் வந்து பார்த்தேன். இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மலப்பாம்பு, ஆடு, அப்புறம் வந்து பருந்து, இப்படி பல விதமான விலங்குகள், பறவைகள் எல்லாத்தையும் காமிச்சார். கண்ணுக்கு தெரியாத ஒரு மான் வந்து படத்தில் வந்து உலாவிக்கிட்டு இருந்துச்சு, அதான் வந்து டி இமான். அவருடைய இசை வந்து இந்த படத்தில் வந்து ஓரளவுக்கு படத்துக்கு பக்கபலமாக இருந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம். யூகிக்க முடியாத ஒரு கதையை வந்து பார்த்திபன் அவர்கள் யோசிச்சிருந்தாலும் யூகிக்கக்கூடிய ஒரு திரைக்கதையை வந்து படத்தில் வந்து கொடுத்துருக்காரு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். எப்பயுமே வந்து வித்தியாசமான படம் எடுத்து ஆடியன்ஸை ஆசம் அப்படின்னு சொல்ல வைக்கணும்னு நினைக்கக்கூடிய பார்த்திபன் அவர்கள் இந்த படத்துலையும் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு முயற்சி வந்து முயற்சி பண்ணியிருக்காரு. நாய்க்கு பயந்து ஒத்த செருப்பை விட்டு ஓடுற ஒரு குழந்தை, இரவு நிழலில் பேயை காட்டி பயமுறுத்துகிற ஒரு பேய் படமாக இருக்கும் அப்படின்னு நினச்சி உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்க நமக்கு பார்த்திபன் அவருடைய அறிவுக்கு அறிஞ்சளவுக்கு ஒரு அறிவியலை வச்சு ஒரு படம் பண்ணியிருக்காரு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். முதல் பாதியில் படம் போகிற போக்க பார்த்தா கண்டிப்பாக ஒரு சாவு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும் போது அப்போ தான் என்ட்ரி கொடுத்தாரு யோகி பாபு. அவருடைய போர்ஷன்ஸ் வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையில் நல்லாவே இருந்துச்சு. லைஃப்பில் எப்பயுமே வந்து புதுமையே வந்து கோலாக வச்சிருக்க இயக்குனர் இந்த படத்தில் வந்து ஒரு கோல்களையே நோக்கி வந்து இந்த படத்தை வந்து எடுத்திருக்காரு. முழுமையாக இந்த படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13 டீனேஜ் குழந்தைகளை வச்சு எடுத்தனால இந்த படத்துக்கு வந்து டீன்ஸ் அப்படின்னு சொல்லி வைக்கலை. இந்த படத்தில் வந்து பெரிய சயின்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து பேசுகிறனால டீன்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த படத்துக்கு வந்து அவர் டைட்டில் வச்சுருக்காரு அப்படின்னு மட்டும் தோணுது. வித்தியாசமான படம் பார்த்து ரசிக்கும் ரசிகர்களுக்கு ஒரு வித்தியாசமான அனுபவம் கொண்ட ஒரு படமாக இந்த படம் இருக்கும். அது மாதிரி வித்தியாசமான படங்களை ரசிக்கும் ரசிகர்கள் கண்டிப்பாக பாருங்கள். அவங்களுக்கு பிடிச்ச படமாக இருக்கிறதுக்கு இந்த படம் வந்து வாய்ப்பு இருக்குது. நன்றி.